என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஜீரோமணி யூடியூப் சேனலின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நலமாய் இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் மேடு பற்றி பார்க்க போறோம். நமது உள்ளங்கை விரல்ல இந்த புதன் மேடு எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமது கைகளில் இருக்கக்கூடிய விரல்களை புதன் விரல், சூரிய விரல், குரு விரல், சனி விரல், சுக்கிர விரல், இது போல் ஒவ்வொரு விரல்களாக சொல்லியிருக்கேன். இதில் நமது கையில் சுண்டு விரல் இருக்குது இல்லையா, இந்த சுண்டு விரலை புதன் விரல்னு சொல்லுவோம். இந்த புதன் விரலுக்கு கீழே உள்ள பகுதியை தான் புதன் மேடுன்னு சொல்லுவோம். இது போல் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய புதன் மேடு பகுதி நம்ம கையில் எப்படி இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த புதன் மேடு பகுதி உச்சம் பெற்றும் பறந்து அகலமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்படி இருக்கக்கூடியவங்க எப்போதுமே மிகுந்த சிந்தனையில் இருப்பாங்க. அரசாங்க காரியங்கள் வேலைகளையெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. மின்னல் போன்று துரிதமாக சிக்கல்களை தவிர்ப்பவராக இருப்பாங்க. செல்வம் சேர்க்கிறதுல தனி விருப்பம் உள்ளவராகவே இருப்பார்கள். மிகவும் திறமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பௌதீக சாஸ்திரங்களில் கூரிய அறிவு படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். இந்த புதன் விரலின் அமைப்பானது, புதன் மேடின் அமைப்பானது பலவிதமான அமைப்புகளில் இருக்குங்க. இதை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு நல்லா ஆராய்ந்து பார்த்து பலன் சொன்னோன்னு சொன்னால் இதனுடைய சிறப்பான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாம் இப்போது இந்த பதிவில் பொதுவான பலன்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நமது ஜீரோமணி சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நமது வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமையாக பார்த்து உங்களுடைய புதன்மேட்டின் பகுதியை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒருவரோட புதன்மேடு பகுதி உச்சம் பெற்றும் அகலமாகவும் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இது போன்ற அமைப்புள்ளவர்கள் உயர் பதவிகளில் வகிப்பாங்க. ஒரு சிலர் நீதித்துறையில் சிறந்து உயர் வழக்கறிஞராகவும் நீதிபதிகளாகவும் இருப்பார்கள். கணித மேதையாக இருப்பர். மருத்துவத்துறையில் சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பர். சிக்கனமாக செலவழித்து பணம் சேர்ப்பதில் சிறந்து விளங்குபவராக இருப்பார்கள். ஒருவரோட புதன்மேடு உயர்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். புத்தி ரேகை, இதர ரேகைகள் அமைப்பையும் நல்லா தெளிவாக பார்த்தோன்னு சொன்னால், இவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, இது போன்ற சிறப்பான பலன்களை எல்லாம் தெளிவாக சொல்ல முடியுங்க. இப்போ நாம் புதன்மேட்டின் உச்சநிலை பலன்களை பார்க்கலாம். இதுவும் பொதுவான பலன்கள் தான். மே 21ஆம் தேதிக்கும் ஜூன் 20ஆம் தேதிக்கும் இடையே பிறந்தவர்கள் புதன்மேடு உச்சம் உடையவராக சொல்லப்படுவர். ஒன்றை திட்டமிட்டு அதனை முடிக்கும் முன்னே வேறு ஒரு திட்டத்தை தீட்டுவர். எனவே இவர்களுக்கு இவர்களே தீங்கு இழைத்து கொள்பவராக இருப்பர். மிகுந்த அறிவாளிகளாக இருப்பினும் தனக்கு என்ன தேவை அல்லது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக திட்டமிட மாட்டார்கள். இவர்களுடைய திட்டங்களையும் செயலையும் சிறிது நேரத்திற்குள்ளேயே மாற்றிக்கொள்வர். இவர்களுக்கு முக்கியமாய் அதிக சிந்தனையால் கண், மூக்கு, தொண்டை, சுவாச மண்டலம் முதலியவற்றில் நோய்கள் வந்து மறையும். இவர்களது மனநிலையை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அன்பாய் இருக்கின்றார் என நினைத்து நம்பினால் துன்பம் வந்துவிடும். எனவே இவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக பழக வேண்டும். சற்று உயரம் குறைந்தவராக இருப்பர். நீண்டு விரிந்த வசீகரமான முக அமைப்பு உடையவராக இருப்பர். இது போல இன்னும் சிறப்பான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகள், மேடுகள், மற்ற குறிகள் இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து பலன் சொன்னோன்னு சொன்னால் தெளிவாக நிறைய பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் புதன்மேட்டின் நீசநிலை பலன்களை பார்க்க போகிறோம். இதுவும் பொது பலன்கள் தான். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கும் இடையே பிறந்தவர்கள் புதன்மேடு நீசமுடையவராக சொல்லப்படுவார்கள். இவர்கள் புதன்மேட்டின் உச்சநிலையில் குறிப்பிட்ட சகல நற்பலன்களோடும் மேலும் சில நற்பலன்கள் உடையவராகவும் இருப்பார்கள். இவர்கள் பார்த்தோன்னா, அரசு வேலையினாலும் தனியார் வேலையினாலும் உயர் பதவிகள்லாம் வகிப்பாங்க. ஒரு சிலர் நீதித்துறையில் சிறந்து உயர் வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் இருப்பார்கள். கணித மேதையாக இருப்பார்கள். மருத்துவத்துறையில் சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பார்கள். வரவு செலவு கணக்குகளை பார்ப்பதில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். இவங்க பார்த்தோன்னா, எந்த தொழிலை செய்தாலும் மன உறுதியோடு செய்வாங்க. முழு ஈடுபாட்டோடு செய்வாங்க. பார்த்தோன்னா, மற்றவங்களோட அறிவுரையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அன்போடு நடந்து கொள்வாங்க. இவர்களின் சொந்த யோசனை மட்டுமே செயல்முறையில் நற்பலன்களையும் கொடுக்கும். புதன் மீது நீசமுடைய பெண்களின் புத்தி ரேகை நல்ல வளம் பெற்று இருந்ததுன்னு சொன்னால் இவர்கள் நற்பண்பினால் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றும் நல்ல பணியில் அமர்ந்தும் தனது குடும்பத்திற்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தன்னால் முயன்ற உதவிகளை செய்திடுவர். குறைந்த பலன்கள் உடையவராகவே இருப்பார்கள். பொதுவாக சொல்லணும்னா இவர்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். மருந்துகளையும் மருத்துவத்தையும் ஆராய்வதில் சிறப்பாக விளங்குவார்கள். இவர்களுக்கு மருந்துகள் அதிகம் தேவையே இருக்காது. இன்னும் சில பேருக்கு இந்த புதன்மேடானது குறுகியும் சுண்டு விரலின் அமைப்பானது கூரிய விரலமைப்போடையும் இருக்கும். இது போன்ற உள்ளவர்கள் சிறந்த திட்டங்களை தன் பிற்போக்கு குணத்தால் கெடுத்து கொள்வார்கள்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த புதன்மேடு நல்ல பிரகாசமாக உயர்ந்து வளம் பெற்று இருக்கும். விரலமைப்பானது சுண்டு விரல் கூர்மையாக இல்லாமல் சற்று கூம்பைய அமைப்போடு இருக்கும். இது போன்று உள்ளவர்கள் தெய்வீகத்தன்மை பொருந்திய பேச்சாளராய் விளங்கிடவர். சதுர விரலமைப்பு உடையவர்கள் தன் ஆராய்ச்சியால் பல அரிய சாதனங்களை கண்டுபிடிப்பவராக இருப்பார்கள். புதன்மேடு உச்சம் உடையோரின் உள்ளங்கையானது மிருதுவாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானியாகவும் பேராசிரியராகவும் கணித மேதையாகவும் வழக்கறிஞராகவும் மருத்துவராகவும் வர்த்தக பிரமுகர் என எத்தொழில் செய்தாலும் புத்தி ரேகை வளமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை புத்தி ரேகையின் வளம் எப்படி இருக்குது அப்படின்னு நமது உள்ளங்கையில் பார்த்தா மிக தெளிவான பலன்களை சொல்ல முடியும். இவர்களோட செல்வ வளர்ச்சியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, விதி ரேகை வெற்றி ரேகை உள்ளங்கையில் அமைந்துள்ள மற்றும் சில மேடுகள் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னால் இவர்களுடைய செல்வ நிலை எப்படி இருக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். மிக உயர்ந்த புதன்மேடும் வலிமை மிக்க கையமைப்பும் உடையவர்கள் ஆபத்துக்களை வென்று தம் திறமையால் முன்னேற்றம் அடைந்திடுவர். புதன் விரல் முதல் அங்குலம் நீண்டு இருப்பவர் தன் பேச்சு திறமையால் தனது கொள்கைகளை கேட்போரின் மனதில் பசுமரத்தாணி போல பதிய வைப்பர். இவர்களை பார்த்தோன்னு சொன்னால் அரசியல் கொள்கைகளை பரப்புவதில் சிறந்து விளங்குவதுடன் பொதுமக்களிடத்து மிகுந்த செல்வாக்கு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த சுண்டு விரல்னு சொல்லக்கூடிய புதன் விரலின் மூன்றாவது அங்குலம் மற்ற இரு அங்குலங்களை விட நீண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர்கள் தன்னோட சொந்த முயற்சியால் வர்த்தக வாணிபத்துறையில் முன்னேற்றம் அடைந்து தெய்வபக்தி மிகுந்த செல்வந்தராக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். நாம் இப்போது புதன்மேட்டின் பலன்களை பொதுவான பலன்களாக தான் பார்த்துருக்கோம். அதே போல் ஒருவரின் விதி ரேகை வெற்றி ரேகை சூரிய ரேகை உள்ளங்கையில் அமைந்துள்ள மற்றும் சில மேடுகள் இதையெல்லாம் வச்சு வளமாக இருந்தது சிறப்பாக செழிப்பாக இருந்தது இந்த ரேகைகள் அப்படின்னு சொன்னால் இதற்கேற்றபடி உங்களுடைய பலன்களும் மாறும். இப்போது நாம் பார்த்த பலன்கள்லேருந்து சில உபயோகமான மேலோட்டமான தகவல்களையும் பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நீங்கள் கைரேகை மற்றும் ஜோதிடம் பற்றிய பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நமது ஜீரோமணி சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஜோதிடம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கைரேகை மற்றும் ஜோதிடம் பற்றிய சில பதிவுகள் போட்டிருக்கோம். நமது உள்ளங்கைகளை என்னென்ன ரேகைகள் இருக்குது, எங்கே இருக்குது, என்னென்ன மேடுகள் இருக்குது, இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயன்பெறுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயன்பெறுங்க. நமது ஜீரோமணி சேனலோட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளுடன் அழகான கருத்துக்களுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.